ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா, ஒரு நாள் தினசரி செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை உரிய நேரம் கடந்தும் செய்யாம ஏதோ யோசனையில் மூழ்கியிருந்தார். அவரை பார்த்த மோனோ நிலையில் ஏதோ தியானத்திலே ஆழ்ந்து இருக்கிறவா மாதிரி தெரிந்தது. மடத்திலே உள்ளவாளுக்கே இந்த மாதிரியான சூழல் அபூர்வம்ங்கிறதால அவளும் மகா பெரியவாரோட அந்த மோனத்தவத்துக்கு காரணம் தெரியாம விழித்து கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரம் கழித்து கண் விழித்த மகான் மடத்தோட மேனேஜரை கூப்பிட்டார். ரொம்ப காலத்துக்கு முன்னால மடத்தோட தொடர்பு இருந்த ஒருத்தரோட முகவரியை தேடி எடுத்து கொண்டு வர சொன்னார். பல காலத்துக்கு முன்னால் மடத்துக்கு கைங்கரியங்கள் செஞ்சவர் என்பதால் குறிப்பு நோட்டுகள் பலதையும் தேடி ஒரு வழியா அவரோட விலாசத்தை தேடி எடுத்து கொண்டு வந்தார் மடத்தோட காரியதரிசி. அந்த விலாசத்தை படிக்க சொல்லி கேட்ட பரமாச்சாரியா அது சரியான முகவரி தான் என்பதை மாதிரி தலையசைத்தார். அப்புறம் அந்த விலாசத்துக்கு உடனடியா இவ்வளவு பணத்தை தந்தி மணியார்டர் பண்ணிடு, தாமதிக்காதே, உடனே போய் அனுப்பிவிட்டு வா என்று சொன்னார் பரமாச்சாரியா. மகா பெரியவா உத்தரவுக்கு மறுப்பியது உடனே தொகையை எடுத்துக்கொண்டு வேகமாக போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் குறிப்பிட்ட முகவரிக்கு தந்தி மணியார்டரில் பணத்தை அனுப்பி வைத்தார். நித்திய அனுஷ்டானத்தை கூட தள்ளி வைத்துவிட்டு பரமாச்சாரியா இப்படி ஒரு சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தது ஏன்? பலகாலம் முன்னால கைங்கரியம் பண்ணின ஒருத்தரோட முகவரியை தேடி எடுத்து சொல்லி அந்த விலாசத்துக்கு பணம் அனுப்ப சொன்னது ஏன்? இதையெல்லாம் யாருக்கும் புரியவில்லை. இது சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் மடத்துக்கு ஒரு கடுதாசி வந்தது. ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவா சுவாமிகளுக்கு நமஸ்காரம். போன வாரம் என்னோட தகப்பனார் சிவபதம் அடைந்து விட்டார். அவரோட தேகத்துக்கு உரிய உத்திரக்கிரிகளை பண்றதுக்கான செலவுக்கு பணம் இல்லாம ரொம்பவே அல்லாடின்றிருந்தேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு எது நடந்தாலும் பயப்படாதே, எப்பவும் மகா பெரியவாளையே நினைத்து கொண்டிரு, எல்லாத்துக்கும் வழிகாட்ட அந்த மகான் இருக்கார் அப்படின்று சொல்லின்றிருந்தார் என் தந்தை. தந்தையார் தவறி போன துக்கத்தை விட அவருக்கான உத்திரகிரியை செய்வதற்குரிய பணம் இல்லையேங்கிற துக்கம் எனக்கு அதிகரித்து கொண்டே இருந்த சமயத்திலே ஸ்ரீ மடத்திலிருந்து பெரியவா உத்தரவுப்படி அனுப்பப்பட்டதா ஒரு தொகை தந்தி மணியார்டரில் வந்தது. அந்த பணம் இங்கே இருக்கிற சாஸ்திரிகள் உத்திரகிரியை பண்ணுறதுக்கு கேட்ட தொகை எவ்வளவோ அதுக்கு ரொம்ப சரியாக இருந்தது. மகா பெரியவாளுக்கு என்னோட சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படி என்று எழுதியிருந்தது அந்த கடிதத்திலே. அதை படித்ததும் நான் எல்லோருக்கும் விஷயம் புரிந்தது. ஆனால் யாருக்குமே புரியாதது என்ன தெரியுமா? மகா பெரியவா தினமும் செய்கிற சந்திர மௌலீஸ்வர பூஜைக்கு பல வருடங்களுக்கு முன்னால் தினமும் வில்வம் பறித்து கொண்டு வந்து தர கைங்கரியத்தை பண்ணிட்டிருந்தவர் வில்வம் வைத்தானே பெரியவா அவரை கூப்பிடுவார். அதற்கப்புறம் அவர் குடும்பத்தோடு கொல்கத்தாவுக்கு போய் அங்கேயே தங்கிவிட்டார். அவர் இங்கேருந்து போறச்சே சொல்லிவிட்டு போன முகவரியைத்தான் மடத்திலே குறித்து வைத்து கொண்டிருந்தார். பலகாலத்துக்கு முன்னால் தொண்டு செஞ்ச அந்த பக்தர் இறுதி காலத்தை அடைஞ்சிட்டார்னு கிட்டத்தட்ட 1000 மைலுக்கு அப்பால் இருக்கிற இடத்திலிருந்து இங்கே இருக்கிற மகானுக்கு தெரிந்தது எப்படி? அந்த தொண்டரோட உத்திரகிரியைக்கு தேவையான பணம் இல்லாமல் அவரோட வாரிசு கஷ்டப்படுவதை மகா பெரியவா எப்படி தெரிந்து கொண்டார்? இதையெல்லாம் விட பேரதிசயம், அங்கே சாஸ்திரிகள் கேட்ட தொகைக்கு கொஞ்சம் கூடவோ குறையவோ இல்லாமல் சரியான தொகையை அனுப்பி வைத்தது எப்படி? மகா பெரியவாளோட தீர்க்க தரிசனம் எல்லாம் சாதாரண மனுஷர்களுக்கு புரியாத ரகசியம். இதெல்லாம் நேரடியாக அனுபவிச்சவா அடைஞ்சதும் அதை பற்றி படிக்கவோ கேட்கவோ நமக்கு சந்தர்ப்பங்களை அமையிறதும் தான் நம்மோட மகாபாக்கியம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.